எங்களது அல்லி மசாலா ஃபுட் ப்ராடக்டில் கீழ்கண்ட பொடி வகைகள் தரமான முறையில் தயார் செய்து விற்பனை செய்யப்படுகிறது பொடி தேவைப்படுபவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் எங்களை தொடர்பு கொள்ள காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை தொடர்பு கொள்ளலாம் ஹாய் வெல்கம் டு அல்லிஸ் தர்பார் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் எஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மை லவ்வபிள் வியூவர்ஸ் ஆல் மை ஹார்டி ஹாப்பி தீபாவளி விஷஸ் டு ஆல் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண மாதிரி ஸ்வீட்டெல்லாம் ஒன்று ஒன்றா செய்ய ஆரம்பிச்சுட்டேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்வீட்டு கொண்டாடுங்கிற மாதிரி ஸ்வீட்லேருந்து ஆரம்பிக்கலாம் என்ன ஸ்வீட்டுன்னா பாரம்பரியமாக எங்கள் அம்மா காலத்துலேருந்து எங்கள் வீட்டில் எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்ச பாசிப்பயிறு உருண்டை ஸ்வீட்டு அதுதான் இப்போ பண்ண போகிறேன் நான் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிக்குங்க பாசிப்பயிறு உருண்டை அப்படி வாயில் வச்சு சாப்பிடும்பொழுதே அப்படியே மெதுவாக சாஃப்ட்டாக செமையாக இருக்குங்க அந்த ஒரு ஒரு வாயும் முழுங்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஒரு பாசிப்பயிறு வாசனையும் அந்த சர்க்கரை சேர்த்த அந்த ஒரு ஸ்வீட்டும் செம்ம ரிச்சாக இருக்குங்க நல்லா இந்த பாசிப்பயிறை வந்து லைட்டாக ஒரு ப்ரௌனிஷாக வறுத் ரொம்ப வருத்திரக்கூடாது அந்த கலர் டேர்ன் ஆகி அந்த பருப்பில் உள்ள அந்த ஒரு ஈரத்தன்மை போய் அதை நீங்கள் வறுக்கணுங்க அந்த மாதிரி வறுத்த பருப்பையும் சர்க்கரையும் மிஷினில் கொடுத்து தனித்தனியாக அரைச்சி வாங்கிட்டு வந்து நல்லா சளிச்சுடணுங்க ஒரு தரைக்கு ரெண்டு தர நல்லா சளிச்சு சளிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம நெய்யை உருக்கி மாவில் ஊற்றி உருண்டை பிடிக்கணுங்க இப்போ இதுக்கு என்ன ரேஷியோன்றதை நான் சொல்லிடுறேன் இப்போ இந்த அளவுக்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதுலேருந்து ஒரு எழுபத்தஞ்சி உருண்டை தாராளமாக வரும்ங்க அது நீங்கள் பிடிக்கிறத பொறுத்தும் இருக்குது உருண்டை சின்ன சின்னதாக பிடிச்சிங்கன்னா ஒரு செவன்ட்டி ஃபைவ் கூட வரும் கொஞ்சம் பெரிய உருண்டையாக பிடிச்சிங்கன்னா ஒரு ஐம்பதுலேருந்து அறுபதுக்குள்ளே வருங்க இப்போ இது என்ன அளவுன்னு கேட்டிங்கன்னா அரை கிலோங்க அரை கிலோ பாசிப்பருப்பு அதுக்கு வந்து முக்கால் கிலோ சர்க்கரைங்க இதான் ரேஷியோ இதை நான் முன்னாடியே சொல்லிவிட்டேன் வறுத்துட்டு சர்க்கரையும் அதையும் மிஷினில் கொடுத்து அரைக்கணுன்னு இப்போ அந்த மாதிரி நான் எல்லாம் ரெடி பண்ணி மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்த மாவு தாங்க இது இப்போ இதில் வந்து முந்திரி பருப்பு வந்து ரொம்ப எவ்வளோக்கு எவ்வளோ பொடியாக நீங்கள் நறுக்கி வைக்க முடியும் அதாவது தூள் வச்சுக்க முடியுமோ வச்சுக்கோங்க தயவு செஞ்சு மிக்சியில் போட்டு பண்ணிடாதீங்க கையாலேயே நல்லா உடச்சி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு நூறு கிராம் முந்திரி பருப்பு இந்த மாதிரி பொடியாக கிள்ளி வச்சுக்கோங்க நெய் வந்து ஒரு ஒரு கப்பு நெய் தேவைப்படுங்க ஒரு கப்பும் ஃபுல்லாக தேவைப்படாது பட் நம்ம வந்து ஜாஸ்தியாகவே நெய்யை உருக்கி வச்சுக்கிறது நல்லது ஒரு ஒரு கப்பு நெய்யை நல்லா அடுப்பில் ஒரு தனியாக அதை ஒரு சட்டியில் போட்டு ஃபஸ்ட்டு மெல்ட் ஆகி நல்லா உருகினத்துக்கு அப்புறம் கொஞ்சம் நெய் சூடானதும் தீயை லோ ஃப்ளேமில் வச்சிக்கிட்டு அப்பப்போ இந்த மாவில் சூடாக தாங்க எண்ணெய் நெய்யை ஊற்றணும் ஆறுன நெய்யெல்லாம் ஊற்றினா அது உருண்டை நல்லா வராது அதனால் சூடாக நெய்யை வச்சுக்கிட்டே அப்பப்போ மாவில் ஊற்றி ஊற்றி நல்லா உருண்டி பிடிக்கணுங்க அப்புறங்க நம்ம செய்கிற பலகாரங்கள் ஒவ்வொன்றுங்க ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் சமையல்லாம் அது நம்ம ரெகுலராக செஞ்சிகிட்டு இருக்கிறதுனால நமக்கு அது ஞாபகம் இருக்கும் பிரச்சனை இல்லை பட் இந்த மாதிரி ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத கரெக்டாக ஒரு நோட்டில் இல்லை டைரியில் நல்லா சூப்பராக நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு அதுக்கு மறந்துடாமல் இருக்கும் நமக்கு இல்லைன்னா நம்ம அளவை மறந்துட்டு நம்ம ஏதோ ஒரு நிதானத்தில் போனதில் இவ்வளோ தானே போட்டோம் ஆமாம் ஆமாம் தான் போட்டோம் அப்படின்ட்டு எதையாவது ஒன்று நம்ம ரேஷியோ மாற்றி விட்டு பருப்பை குறைச்சோ இல்லை சர்க்கரையை கூட்டியோ ஏதோ ஒன்று பண்ணி போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் கதை கந்தல் ஒன்றும் வராது எல்லாம் பண்டமே பாழ் வீணாக போயிடும் அதனால் தயவு செஞ்சு ஒரு ஒரு தரையும் நீங்கள் பலகாரம் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த டைரியவோ நம்ம எழுதி வச்சுருக்கிற நோட்டோ எடுத்துகிட்டு வந்து எப்படி பண்ணியிருக்கோம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஒரு தடவை நம்ம நல்லா கோத்ரூவ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பலகாரங்களை செய்ய ஆரம்பிக்கிறதுன்றது ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்டாக வருங்க அன்டௌட்டட்லி இதுமான அதே சமயத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸுங்க இது இப்போ நான் பாருங்கள் இந்த நோட்டில் எழுதி வச்சுருக்கிற அதே அளவு தான் எப்படி பண்ணணும் எதை ஃபஸ்ட்டு செய்யணும் எதை அடுத்தது பண்ணணுங்கிறதெல்லாம் அப்படியே ஒரு நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது நம்ம எல்லாம் படித்து எழுதுவோம் பாருங்கள் பேராகிராஃப் பேராகிராஃபாக அந்த மாதிரி தான் எழுதி வச்சுருக்கேங்க நான் ஸோ ஒரு ஒரு வருஷமும்ங்க என்ன தான் மனசுக்குள்ளே நமக்கு அது தரவாக பதிஞ்சிருந்தா கூட இந்த மாதிரி நம்ம கு குறிப்பெடுத்து வச்சுருக்கிற அந்த டைரியவோ நோட்டையோ எடுத்து பார்த்து நம்ம செஞ்சோன்னா நம்மளை தட்டிக்க ஆள் இல்லைங்க ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் பண்ணுறதுல எனக்கு தெரிஞ்ச இந்த டிப்ஸை சொல்கிறேன் நீங்களும் இதையே ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ பாருங்க ஒரு கப்பு நெய்யை படுப்பில் வச்சு லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேங்க இப்போ அது நெய் சூடாகிகிட்டுருக்கு இந்த முந்திரி பருப்பு பூங்கிட்ட காமிச்சேன் இல்லையா அதை நல்லா ஒரு குழம்பு கரண்டி அளவு நெய்யை ஊற்றி நல்லா வறுத்துட்டு இந்த மாவோட கலந்து சேர்த்து வச்சுருக்கேங்க இப்போ இந்த நெய் உருகுனதும் பாருங்க முதல்ல கொஞ்சமாக எடுத்து இப்படி மாவில் ஒரு ஓரமாக ஊற்றி பாருங்க இன்னும் செத்த நெய் உருகணும் உருகணும் மீன்ஸ் இன்னும் செத்த காயணும் ஏன்னா இந்த காஞ்ச அந்த நெய்யானது அதை எடுத்து இந்த மாவில் நம்ம ஊற்றும்போது மாவு அப்படியே பொரியணுங்க அந்த டைப்பில் நெய் சூடாக இருக்கணும் அப்போ தான் நீங்கள் மா நெய்யை ஊற்றி ஊற்றி உருண்டி பிடிக்கும்போது உங்களுக்கு அது கரெக்டாக வரும் இப்போ நான் அது எப்படின்னு அடுத்தது காட்டுறேன் பாருங்கள் இப்போ பாருங்க நல்லா கவனிங்க இந்த பாருங்க ஆ அந்த பாருங்க அப்படியே பொரியறது தெரியுதா உங்களுக்கு அதான் இவ்வளோதாங்க இதான் கரெக்டாக பக்குவம் இன்னொரு தடவை கூட காட்டுறேன் பாருங்கள் இந்த பாருங்கள் ம் ஆ பாருங்க அப்படியே பொரியுது பார்த்திங்களா இதான் இந்த அளவு நெய் சூடாக இருந்தால் போதும் இப்போ இதை மாவில் வந்து ஒரே திரையாக மொண்டு ஊற்றிடக்கூடாதுங்க முதல்ல ஒரு கரண்டி ரெண்டு கரண்டி ஊற்றி மாவை நல்லா ஒத்தாப்பில் கையால் சூடு பொறுக்கிற அளவுக்கு பிசறிட்டு இப்போ இப்போ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் பிசைகிறேன் இப்போ மாவு நமக்கு நெய்யை ஊற்றி மாவை பிசரும் போது கை கொஞ்சம் சூடாக இருக்கும் உருண்டை வராது உருண்டை போகிறதுக்கு முன்னே இந்த மாதிரி மாவில் ஒரு தடவை கையை நல்லா மாவில் இது பண்ணிட்டு அப்புறமா உருண்டை எடுத்து பிடிச்சிங்கன்னா நல்லா கரெக்டாக வருங்க இப்போ நான் உருண்டையை பிடிச்சி காட்டுறேன் எப்படின்னு பாருங்கள் இந்த பாருங்கள் இப்போது அங்கே பாருங்க சூப்பராக தெரியுதா உங்களுக்கு அங்கே பாருங்க ஆ அவ்வளோதான் இந்த மாதிரி ஊற்றி டக்குன்னு உடனே கிடுகிடு கிடுகிடுன்னு பிடிச்சிடணுங்க நான் பிடிச்சிட்டு காட்டுறேன் இப்போ பாருங்க சூப்பராக அழகாக உருண்டை பிடிச்சி வச்சு பாருங்க ஜம் மொத முதல்ல உருண்டை ஒன்று பிடிச்சி எங்கள் அன்ன பூரணியிட்ட ஒன்று வச்சுட்டாங்க அம்மா நல்லபடியாக வரணும் அப்படின்னு அப்புறங்க இந்த நெய் உறுக்குறதுலேயும் ஒரு டிப்ஸு கொடுக்குறேன் உருக்கி கொஞ்சம் நெய் நல்லா காஞ்சத்துக்கு அப்புறம் டப்புன்னு அடுப்பை ஆஃப் பண்ணி பண்ணுவோங்க நீங்கள் பாட்டு உருண்டி முடிக்கிற வரைக்கும் அந்த நெய்யை அடுப்புலேயே வச்சுக்கிட்டு தீயை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டெல்லாம் இருக்கக்கூடாதுங்க நெய் வந்து ரொம்ப புகைச்ச கண்டு போச்சுன்னா அதாவது புகை வாசனை வந்துருச்சுன்னா இந்த மாவில் ஊற்றி பிசையும் பொழுது அந்த பயிர் வாசனையோட அந்த நெய் புகஞ்ச ஸ்மெல்லு தான் ரொம்ப ஜாஸ்தியாக தெரியும் நம்ம சாப்பிடும் பொழுது அதனால் நெய் நல்லா காஞ்சதும் நான் அந்த ஊற்றி காட்டின பாருங்கள் மாவில் அளவுக்கு நெய்யோடய காய்ச்சல் இருந்தால் போதும் காய்ச்சல் மீன்ஸ் நெய் உருகி இருந்தால் போதும் டக்குன்னு இந்த பாருங்கள் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம் பாருங்கள் இப்போ இன்னும் மாவு இருக்குது இப்போ அப்பப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு நெய்யை காய வச்சு உருக்கி ஊற்றிட்டு அடுப்பை அப்பப்போ ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணி திருப்பி பற்ற வச்சு மறுபடியும் மறுபடியும் தான் நெய்யை நம்ம வந்து சூடு பண்ணி இதில் ஊற்றணுங்க இந்த ஒரு டிப்ஸை ரொம்ப கவனமாக பார்த்து செய்யுங்க இப்போ பாருங்க எல்லா உருண்டையும் உருட்டி முடிச்சுட்டேன் எனக்கு நெய் மிச்சம் எவ்வளோதும் மீந்திருக்கு ஒரு கப்புங்கிறது கிட்டத்தட்ட டூ ஃபிஃப்டி எம்எல் ஒரு கால் கிலோன்னு வச்சுங்களேன் நெய் அவ்வளோ இந்த கால் கிலோ நெய்யும் நமக்கு ஃபுல்லாக தேவைப்படலை நம்ம எப்பொழுதும் கூட வச்சுக்கிட்டு செய்கிறதுனால தப்பு இல்லை இப்போ இந்த நெய்யை மிச்சம் மீந்ததுன்னா அடுத்தது நம்ம எதாவது ஸ்வீட் செய்கிறதில் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை மாதிரி இதில் இன்னொரு டிப்ஸுங்க முதல்ல நெய்யை ஊற்றி அந்த சூடாக இருக்கும்பொழுதே அந்த மாவோடு சேர்த்து கட கட கடகடன்னு ஃபஸ்ட்டு உருண்டி முடிச்சிடணுங்க அதுக்கப்புறம் எல்லா உருண்டையும் இதே மாதிரி திருப்பி ஒரு தடவை நல்லா அழுத்தி 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 இந்த மாதிரி உருண்டி பிடிச்சி வச்சோன்னு சொன்னால் நமக்கு பார்க்குறதுக்கு ஒரு ஷேப்பாக ஈவனாக அழகாக இருக்குங்க அவ்வளோதான் இப்போ உருண்டி முடித்தாச்சு இப்போ நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு எத்தனை உருண்டை வந்திருக்குன்றதையும் எண்ணிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் என்னங்க சூப்பராக வந்துருச்சா பயிர் உருண்டை ஒரே ஈவனாக இருக்க பாருங்க உருண்டனது முதல்ல நெய்யை ஊற்றுனதும் டக்கு டக்கு டக்குன்னு அன்ஷேப்பாக இருந்தால் கூட பரவாயில்ல ஒரு உருண்டையாக பிடிச்சி வச்சுட்டு வச்சிடணும் அப்புறம் அடுத்தது பொறுமையாக நல்லா கையில் வச்சு நல்லா அழுத்தி பசஞ்சு உருண்டி வச்சோன்னே ஒரே அளவாக மெஷர்மெண்ட் அளந்த மாதிரி உருண்டை நல்லா ரவுண்டாக அழகாக வருங்க இப்போ எனக்கு இந்த நான் சொன்ன இந்த அளவுக்கு எனக்கு கிட்டத்தட்ட நியர்லி ஒரு சிக்ஸ்டிங்க ஒரு அறுபது உருண்டை எனக்கு வந்திருக்குங்க எனக்கு நான் இந்த ஷேப்புக்கு சொல்கிறேன் அப்புறம் நீங்கள் எப்படி பிடிக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தாங்க கரெக்டாக சொல்லணுன்னா ஒரு ஐம்பது உருண்டை வருங்க அவ்வளோதான் இந்த அளவுக்கு என்னங்க என்னுடைய சேனலில் ஃபஸ்ட்டு ஸ்வீட் பாசிப்பயிறு உருண்டை எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காமிச்சு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் நீங்களும் இதே அளவுகளில் இதே மாதிரி செஞ்சு அசத்துங்க எங்கள் வீட்டுக்கு இந்த அளவு போதும் அதனால் நான் இந்த அளவில் செஞ்சேன் நீங்கள் உங்கள் வீட்டு நபர்களுக்கு தகுந்த மாதிரி அளவுகளை இன்னும் கூட்டியோ குறைச்சோ நீங்கள் பண்ணிக்கோங்க ஆஸ் யூஸ்வல் நான் எப்பொழுதும் சொல்கிற மாதிரி தான் மெத்தடு அண்டு இன்க்ரீடியன்ஸ் இதான் இதோட மெஷர்மெண்ட்டை மட்டும் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மெஷர் பண்ணி பண்ணிக்கோங்க நீங்கள் ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி தீபாவளி டு ஆல் நல்லா என்ஜாய் பண்ணுங்க ஸ்வீட் எடுங்க கொண்டாடுங்க கலக்குங்க அடி தூள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த பாசி பேர் உருண்டையை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லி என்னோட சேனலில் உங்கள் கமெண்ட்டை போஸ்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக வரும் வாழ்த்துக்களுங்க வாழ்க வளமுடன் அடுத்த ஒரு ஸ்வீட்டோட விரைவில் சந்திக்கின்றேன்